ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை மாமா சேனல் இன்னைக்கு நான் செய்ய போற சாப்பாட்டில் எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குன்னு தான் பார்க்க போறோம் இப்போ ஒரு மண் சட்டி பாத்திரத்தில் நான் தயிர் எடுத்திருக்கேன் மண்பானையில் நம்ம தயிர் ஊத்தி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும் தயிரும் நல்ல ஒரு சுவையா இருக்கும் இப்போ பால் காய்ச்சி ஆற வச்சு வெது வெதுப்பான பாலில் ஒரு டீஸ்பூன் தயிர் போட்டு போட்டிருக்கேன் இப்போ சாதம் வடிக்கிறதுக்கு மண்பானையில் எனக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன் அரிசி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் நமக்கு மண்பானை இல்லைனாலும் பரவாயில்ல இருக்கிற பானையில நம்ம சாதம் வடித்து பழைய சோறு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நிறைய நல்லதுகள் இருக்கு நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சாப்பாடை தான் நம்ம அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில அரசு மருத்துவர்கள் நிறைய குடல் சார்ந்த பிரச்சனையில் வரவங்களுக்கு கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பழைய சாப்பாடு சாப்பிடறதுனால அதுல உள்ள நன்மைகள் என்னன்னா தாது இரும்பு நார் சத்து இருக்கு அதனால கண்டிப்பா நம்ம இந்த பழையத பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடலாம் ஒரு வயசு குழந்தையிலேந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் அதுல அவ்வளவு ஒரு நல்லது இருக்கு இப்ப நவீன கால முறை நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் இப்போ நைட்டு நம்ம தண்ணி ஊத்தி வச்சாச்சு சாப்பாட்டுல மோதல் நாள் வடிச்ச சாப்பாட்டுல நைட்ல நம்ம சாதம் தண்ணி ஊத்துனதுமே பக்கத்துல உப்பு ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்தாங்க அதுபடிதான் இப்போ நான் செஞ்சிருக்கேன் இப்போ நைட் ஆயிடுச்சு நைட்டில் நமக்கு ஊறி அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது அதில் எவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குன்றதையும் நம்ம அரசு மருத்துவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையில் கண்டுபிடிச்சிருக்காங்க லாக்டோ பேசிலஸ் ஈஸ்ட் பைடோபாக்டீரியல் ஸ்டெப்சோ நுண்ணுயிர்கள் இருக்குன்றதை நம்ம அரசு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க நைட்டு நம்ம அதை ஊற வச்சு நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்றத அயன் கால்சியம் பொட்டாசியம் இன்னும் நிறைய சத்துக்கள் இருக்குன்றத நம்ம அரசு ஸ்டான்லி மருத்துவமனை மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அந்த சாப்பாடுல விடிஞ்சி நம்ம தயிர் ஊத்தி சாப்பிட்டு சின்ன வெங்காயம் வச்சு பச்சை மிளகாயும் வச்சு தான் அந்த காலத்துல ரொம்ப முக்கியமா இருந்தாங்க அதனால தான் நம்ம யாருமே வந்து ஹாஸ்பிட்டல் போல ஆபரேஷன் பண்ணல நிறைய டேப்லெட் சாப்பிடல இப்ப உள்ள காலத்துல நம்ம நவீன கால முறை சாப்பாடுக்கு நம்ம மாறிட்டோம் இட்லி தோசை பரோட்டா நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது வயிறு பிரச்சனையிலேருந்து மலச்சிக்கல் பிரச்சனையிலேருந்து இப்போ இந்த நீராகாரத்தையுமே நம்ம குடிக்கும்போது போது அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது ஏன் கேட்டா நமக்கு எல்லா சத்துக்களுமே நமக்கு பழைய சோறுல இருக்குன்றத நாம் முன்னோர்கள் ஆல்ரெடி நமக்கு சொன்ன விஷயங்கள தான் இப்ப அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அரசு மருத்துவர்களும் கண்டுபிடிச்சிருக்காங்க நீரிழிவு நோயுமே நம்ம பழைய சோறு சாப்பிட்றதுனால சரியாகுங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்தத்தில் உள்ள இன்சுலின் அளவுமே அதிகரிச்சிருக்கிறதாவும் கண்டுபிடிச்சி நம்ம அரசு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதனால நம்ம கவர்மெண்ட்ல தனியா அரசு நிதி ஒதுக்கி பழைய சோறுல இன்னும் என்னென்ன நன்மைகள் இருக்கு ஆராய்ச்சி பண்ணணுங்கிறதுனால கோடிக்கணக்கில் பணம் உதவி பணம் தருவதாக சொல்லி நம்ம இறைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணர்கிட்ட சொல்லியிருக்காங்க ஏன் கேட்டால் அதுக்குள்ள ஒரு மிஷினும் வாங்கிட்டாங்க மேல்டி டாப் என்ற மிஷினும் வாங்கியிருக்காங்க மேன்மேலும் இன்னும் என்ன பழைய சாப்பாட்டுல நமக்கு நல்லது நடக்குதுன்றதான் இன்னைக்கு அரசு மருத்துவர்களும் நம்மளை கண்டுபிடிச்சி சொல்றாங்க நம்ம எல்லாருமே டேப்லெட் சாப்பிடாம ஹாஸ்பிட்டல் போவாமா ஆபரேஷன் பண்ணாத அளவுக்கு இந்த பழைய சாப்பாடை எல்லாரும் சாப்பிடும்போது நல்ல ஒரு சத்து கிடைக்கும் கண்டிப்பா நம்ம பெரியவர்கள் இருந்து சின்னவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு ஹெல்த்தும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க